கடலூர் மாவட்டம் பன்ரோட்டி அருகே மாயமான பெண் மணக்கோலத்தில் காவல் நிலையத்துக்கு வந்ததால் ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர்கள் போலீசார் முன்னிலையிலேயே மாப்பிள்ளை வீட்டாரை தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் தர்மராஜ் வழங்கிட்டு கேட்கலாம். தர்மராஜ் வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்ரோட்டி அருகே திருகிராமம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, இவரது மகள் கோமதி வயது 19, இவர் கடந்த 3ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று வீட்டில் காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மாறுமுகம் புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் மகளை காணவில்லை என்று புகார் அளித்தார். புகாரின் பேரில் புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து மாயமான பெண்ணை தேடி வந்தனர். இந்த நிலையில் புதுப்பேட்டை போலீசாருக்கு விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோவிலில் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் புதுப்பேட்டை போலீசார் விரைந்து மயிலம் முருகன் கோவிலில் சென்று பார்க்கும் பொழுது பலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் வயது 26, மாயமான பெண் ஆகிய இருவரும் திருமண கோலத்தில் இருந்தனர். இவர்களை புதுப்பேட்டை போலீசார் காரில் அழைத்துக் கொண்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். இந்த நிலையில் பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்திற்கு முன்பு காத்திருந்தனர். கார் காவல் நிலையத்திற்கு உள்ளே வரும்பொழுது பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பெண் திருமண கோலத்தை பார்த்து கதறி அழுதனர். இதனால் ஆவேசமடைந்த பெண்ணின் உறவினர்கள் காவல் நிலையம் அருகில் நின்று கொண்டிருந்த மாப்பிள்ளை உறவினர்களை தாக்கினர். இதனால் இரு தரப்பினர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த போலீசார் தகராறில் ஈடுபட்ட மாப்பிள்ளை வீட்டார்கள் மற்றும் பெண் வீட்டார்களை மறித்து விட்டனர். காவல் நிலையம் முன்பு இரு தரப்பினருக்குள் பரம்பரையாக தாக்கிய சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தர்மராஜ். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.